ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்க. இன்றைய தினம் அக்டோபர் 15, 2023. இன்று ஞாயிறு. ஞாயிறு நாளே தினமலரில் வாரமலர் வந்துடும். வாரமலரில் இந்த பரிசு குறுக்க விழுத்து புதினும் வந்துடும். இதற்கு சரியான விடை கொடுத்தால் பரிசும் வந்துடும். சரி, ரைட். இன்னைக்கு வந்திருக்கின்ற வாரமலர் பரிசு குறுக்கு விழுத்து போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் அப்படியே போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாமா? முதல் கேள்வி, இடமிருந்து வளம். 1, பெண்களுக்கான 9 நாள் பண்டிகை. இது சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நவராத்திரி. சரி, 1 மேலிருந்து கீழ், 4 ஆரம்பிக்குது. ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்கப்பா, என்னன்னு பார்க்கலாம். 1 மேலிருந்து கீழ், இரவில் வானில் மினுக் மினுக்கென்று மின்னுவது. ஸோ 4 ஆரம்பிக்குது. நட்சத்திரம், மினுக் மினுக்குன்னு மெருங்குதாம்ப்பா. நட்சத்திரம், சரி. அப்படியே இந்த 4 இடம் இருந்து வளம் பார்த்துடலாம். சேல ஆரம்பிக்குது. 80 வயது மேற்பட்டவர்களுக்கு செய்யப்படும் விழா கலைந்துள்ளது. இது வந்து சதாபிஷேகம். இதை எப்படி கழிச்சு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வந்துடலாம். இது 2 மேலிருந்து கீழ், மன அமைதி பெற டேஸ் செய்ய வேண்டும் என்பர் கலைந்துள்ளது. மன அமைதி பெற தியானம் செய்ய வேண்டும் என்பர், அது கலைஞ்சிருக்கிறதாம். அப்போ வந்து மன அமைதியும் கலைஞ்சிருச்சு போலங்க. சரி, தியானம் தீல போட்டாங்க, யானையும். இது எப்படி கலைஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த 3 எழுத்து வந்து மன அமைதி கலைந்து விட்டது இல்லாததுனால. சரி, இது இங்கே பார்க்கலாம். 5 அது போடலாம், எல்லாம் கழிச்சு கழிச்சு போட்டிருக்காங்க கலைந்திருக்கின்ற வார்த்தையாக. 5 மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம். அன்பு அல்லது விருப்பம், அன்பு அல்லது விருப்பம், அன்பு விருப்பம் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு சொல்பா. அன்பையும் குறிக்கும், விருப்பத்தையும் குறிக்கும். பிரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சதா பி, இப்போ பி வர வாய்ப்பு இருக்குது. பிரியம், பீரி, ஏயும், ஏவர்தான் மட்டும் பார்த்துடுறேன். 8 வளம் இருந்த இடம். மாலை வேலை வேலை வேறு சொல், மாலை வேலை வேறு சொல் டேஸ் ரம். என்ன ரம் பாது? தீருக்கு திறம். என்ன திறம்? சாயந்திரம் போடலாமா? சாயந்திரம், சாயங்காலம் இல்லை, தீ வர்றதுனால சாயந்திரம். ஸோ ஏ வந்துருச்சு. 5 மேலிருந்து கீழ், அன்பு அல்லது விருப்பம், அன்பு அல்லது விருப்பம் வந்து பிரியம். பிரியம். இப்போ வந்து 4 இடம் இருந்து வளம் பார்த்தீங்கன்னா, 80 வயது மேற்பட்டவர்களுக்கு செய்யப்படும் விழா கலைந்துள்ளது. இது வந்து சதாபிஷேகம். நான் தா போட்டுறேன், சதாபி. ஷேகம் வந்து எப்படி கலைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மேலிருந்து கீழே என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். மன அமைதி பெற தயா செய்ய வேண்டும் என்பர் கலைந்துள்ளது. இதுவும் கலைந்திருக்கின்ற வார்த்தை. மன அமைதி பெற தியானம் செய்ய வேண்டும், தியானம். சதாபி ஷேகம், தியானத்திற்கும் சதாபிஷேகத்துக்கும் பொதுவான ஒரு எழுத்து என்னது? தியானம், ஷேகம், இம் போட்டுடலாமா? ஸோ தியானம், தீ இம் வந்துருச்சு. தியா நாவையும் இம்மையும் மாற்றி போட்டிருக்கேன். தியானம் கலைந்திருக்கின்றது, கலைந்திருக்கின்ற வார்த்தை. சதாபிஷேகம், சதாபி ஷே, காவியம் இம்மையும் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ சதாபிஷேகம், தியானம் ரெண்டுமே வந்து கலைந்திருக்கின்ற வார்த்தைகள். இப்படி மாற்றி போட்டிருக்கேன். சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? 3 இடம் இருந்து வளம். 3, தெலுங்கு கன்னட வருட பிறப்பு இந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது. தெலுங்கு கன்னட வருட பிறப்பு வந்து யுகாதி சொல்லுவாங்க, உகாதி சொல்லுவாங்க. யூவா ஊவா, நான் யுகாதி போடுறேன். யுகம் என்றால் காலத்தை குறிப்பது, ஒரு புதிய காலம் பிறந்திருக்கின்றது என்பதனால் யுகாதி என்று அழைக்கப்படுகிறது. உகாதின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாசிரியர் யூ போடுறாரா ஊ போடுறாரான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பதில் அனுப்புகிறதா இருந்தால் 2 பதில் அனுப்பிவிடுங்க. ஒன்று யூ போட்டு அனுப்புங்க, இன்னொன்று ஊ போட்டு அனுப்பிவிடுங்க. ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும், அவங்க எடுத்துப்பாங்க. 11 கீழ் இருந்து மேல், தீயில முடியுது. பல மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை இந்த பெயரிலும் கொண்டாடப்படும். பொங்கலுக்கு இன்னொரு பெயர் மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தி. தீயில முடியுது, மகர சங்கராந்தி போட முடியாது, சங்கராந்தின்னு போடலாம். சரியா, சங்கராந்தி போட்டுறேன், சங்கராந்தி. இங்கே க இருக்குது, 7 வளம் இருந்த இடம். மோதிரம், மோதிரத்திற்கு இன்னொரு பெயர். ஒரு அருமையான தமிழ் சொல்லது, கணையாழி.
கணையாழி. சரி, ஆறு மேலிருந்த கேள் யாருக்குது? நடிகர் விக்ரமின் அடைமொழி, விக்ரமோட அடைமொழி வந்து சியான். சேது படத்தில் எல்லோரும் அவரை சியான் சியான் கூப்பிடுவாங்க, அதில் வந்து சியான் விக்ரம் அப்படின்னு அடைமொழி வந்துடுச்சு அவருக்கு. சரி, ஒன்பது மேலிருந்து கேள் பார்க்கலாம். வெளிப்புற படப்பிடிப்பு டேஷ் ஷூட்டிங் ஆங்கிலத்தில், வெளிப்புற படப்பிடிப்பு வந்து அவுட்டோர் ஷூட்டிங் சொல்லுவாங்க, நான் அவுட்டோர் போட்டுறேன். அவுட்டோர் பத்து இடமிருந்து வளம் பூலாக இருக்கு நடுவில், பத்து வந்து பொய்முடி, பொய்முடி வந்து சௌரி. பதினான்கு இடமிருந்து வளம் பார்த்துடலாம், டோன் இருக்குது. பதினான்கு இடமிருந்து வளம் இல்லை, பதினைந்து வளம் இருந்த இடம் தான் இருக்குது, அதை பார்த்துடலாம். முன்பெல்லாம் இது அடித்து ஊர் மக்களுக்கு செய்தி தெரிவிப்பர். முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்டோரா அடித்து சொல்லுவாங்க, ஊரில் வந்து ஏதாவது செய்தினா ஒருத்தர் தண்டோரா ஒன்றுட்டாங்க அடிச்சுக்கிட்டே போவார், அப்புறம் அதை அடிச்சுட்டு அந்த செய்தி சொல்வார் என்னன்ட்டு. இப்போலாம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க தண்டோரா. சரி, பதினான்கு மேலிருந்து கீழ் ரா வந்துருச்சு. மேலிருந்து கீழ் மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர், மூதறிஞர்னால் ஒருத்தர் தான் அவர், ராஜாஜி, ராஜாஜி. ஜார்னு இருக்குது என்னன்னு பார்க்கலாம். பதினான்கு இடமிருந்து வளம் ஜாடி ஆங்கிலத்தில் ஜார். சரி, இருபது கேள் இருந்த மேல் தயாருக்குது, என்னென்னு பார்க்கலாம். உழவுக்கும் தொழிலுக்கும் டே செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீண் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சரி, பன்னிரெண்டு வளம் இருந்த இடம் சிறுதானிய வகை ஒன்று, சிறுதானிய வகை ஒன்று அப்போ என்னது, நெய்யில் முடியுது, தினை போட்டுடலாமா, தினை. அப்படியே இருபத்தி ரெண்டு பார்க்கலாம். வளம் இருந்த இடம் பட்டாசு வெடித்து கொண்டாடப்படும் பண்டிகை தீபாவளி. இன்றைக்கி என்ன ஒரே பண்டிகையை பற்றி கேட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். தீபாவளி கேட்டாச்சு, நவராத்திரி கேட்டாச்சு, யுகாதி கேட்டாச்சு, மகர சங்கராந்தி கேட்டாச்சு, இது பண்டிகை வாரம். சரி, நீங்கள் இது பார்க்கலாம். தீன்னு ஆரம்பிக்குது, இருபத்தி ரெண்டு கீழே இருந்த மேல் பாவச்செயல், பாவச்செயல் என்ன சொல்லலாம்ப்பா, மூன்று எழுத்தில் சொல்லணும், தீயில் ஆரம்பிக்குது. தீவினை சொல்லலாமா, தீவினை, நல்வினை தீவினை. சரி, வி இன் இருக்குது, இந்த இருக்குது, இன்னும் பார்க்கலாம். பதினேழு வளம் பிறந்த இடம் வினோதம் வேறொரு சொல் கலைந்துள்ளது. இன்றைக்கி வர எல்லாத்தையும் களைச்சி களைச்சி வேறு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, தியானத்தை களைச்சிட்டாங்க, சதாபிஷேகத்தை களைச்சிட்டாங்க, இப்போ வந்து வினோதத்தை களைச்சி போட்டிருக்காங்க. வினோதத்தை களைச்சி என்ன ஆகும், வி இந்த இருக்குது, விந்தை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், வினோதம் என்றால் விந்தை, விதைந்து அப்படின்னு சிதைந்து போயிருக்கிறது அது. சரி, அப்படியே இங்கே போயிடலாமா. பதினெட்டு இடம் இருந்து வளம் பார்க்கலாம், பதினெட்டு இடம் இருந்து வளமே இல்லை, பத்தொன்பது இருக்க பார்க்கலாம். பத்தொன்பது வளம் இருந்த இடம் குதிரை, குதிரைக்கு இன்னொரு வார்த்தைப்பா, இன்னொரு பெயர், குதிரைக்கு நிறைய பேர் இருக்கின்றன, குதிரை, பரி, அப்புறம் வந்து மூன்று எழுத்தில் பொறுத்துருக்காங்க, புறவி சரியாக இருக்கும், புறவி. பதினெட்டு கீழ் இருந்த மேல் மலையாள புத்தாண்டை இப்படி அழைப்பர், மலையாள புத்தாண்டு வந்து விஷு, விஷு. சரி, பத்தொன்பது கீழ் இருந்த மேல் பூல ஆரம்பிக்குது. வதந்தி வேறு சொல், வதந்திக்கு இன்னொரு சொல் வந்து புரளி, புரளி. பதிமூன்று இடமிருந்து வளம் லீல முடியுது, துர்கை தேவியை இப்படியும் அழைப்பர், துர்கை தேவியின் இன்னொரு பெயர் வந்து காளி. அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு, சுலபம் தான், நான் வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று பெண்களுக்கான ஒன்பது நாள் பண்டிகை நவராத்திரி, அடுத்தது மூன்று தெலுங்கு கன்னட வருடப்பிறப்பு, இது வந்து யுகாதி இல்லைன்னா உகாதி, நீங்கள் என்ன கேட்டால் ரெண்டு பதில் அனுப்புறது வந்து உத்தமம். சரி, நான்கு எண்பது வயது மேற்பட்டவர்களுக்கு செய்யப்படும் விழா கலைந்துள்ளது, இது சதாபிஷேகம், நான் சதாபி ஷே இம் க அப்படின்னு ஷேம் ஷேம்னு போட்டிருக்கேன். சரி, அப்படியே பத்து பொய்முடி, பொய்முடி வந்து சௌரி, அடுத்தது பதிமூன்று துர்கை தேவியை இப்படியும் அழைப்பர் காளி, அடுத்தது வந்து பதினாறு ஜாடி ஆங்கிலத்தில் இது வந்து ஜார், வளம் இருந்த இடம் ஏழு மோதிரம் இது வந்து கணையாழி, அடுத்தது எட்டு மாலை வேளை வேறு சொல் இது வந்து சாயந்திரம், சாயந்தி ரம் வந்து கேள்வியிலேயே வச்சுருக்காங்க. பன்னிரெண்டு சிறுதானிய வகை ஒன்று, சிறுதானிய வகை ஒன்று வந்து
தினை, அடுத்தது வந்து 15. முன்பெல்லாம் இது அடித்து ஊர் மக்களுக்கு செய்தி தெரிவிப்பர், இது வந்து தண்டோரா. அடுத்தது 17. வினோதம் வேறொரு சொல் கலைந்துள்ளது, இது விந்தை, விதைந்து அப்படின்ட்டு இருக்குது. 19. குதிரை வந்து புறவி. 22. பட்டாசு வெடித்து கொண்டாடப்படும் பண்டிகை தீபாவளி. மேலிருந்து கீழ் 1. இரவில் வானில் மினுக் மினுக்கென்று மின்னுவது, இது வந்து நட்சத்திரம். 2. மன அமைதி பெற ட செய்ய வேண்டும் என்பர் கலைந்துள்ளது, மன அமைதி செய்ய பெற தியானம், தியாயம் ந அப்படின்னு கலைந்திருக்கின்றது. 5. அன்பு அல்லது விருப்பம், இது வந்து பிரியம். 6. நடிகர் விக்ரமின் அடைமொழி, இது வந்து சியான். 9. வெளிப்புற படப்பிடிப்பு டேஷ் ஷூட்டிங், இது வந்து அவுட்டோர் ஷூட்டிங். 14. மூதறிஞர் என்றழைக்கப்பட்டவர் ராஜாஜி. கீழிருந்து மேல் 11. பல மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை இந்த பெயரிலும் கொண்டாடப்படும், இது வந்து சங்கராந்தி. அடுத்தது வந்து 18. மலையாள புத்தாண்டை இப்படி அழைப்பர் விஷு. 19. வதந்தி வேறு சொல், வதந்திக்கு வேறு சொல் வந்து புரளி. அடுத்தது 20. உழவுக்கும் தொழிலுக்கும் ட செய்வோம், இது வந்து வந்தனை செய்வோம். அடுத்தது வழி. 21. வழி வந்து பாதை. 22. பாவ செயல், இது வந்து தீவினை. அவ்வளோதான், எல்லா கட்டங்களும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நிரப்பிட்டு அப்படியே வச்சிட்டுருக்கூடாது, அனுப்பி விட்டுருணும். அவங்களுக்கு பரிசு போட்டி தான் வந்து நிரப்பிட்டு அனுப்பணும்னு அர்த்தம். சரியா? சரி, என்ன பண்ணலாம் அதுக்கு? வந்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் விடைகள் எமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடையும் பரிசு பெற்றவர்கள் விபரமும் ஞாயிறு தினமலர் நாளிதழில் வெளியாகும். நாளிதழில் வெளியாகுங்க. நீங்கள் வாரமலரில் தெரிஞ்சிங்கன்னா பார்க்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வர நியூஸ் பேப்பரில் பாருங்கள். போட்டி குறித்து நடுவர் குழுவின் தீர்ப்பை இறுதியானது. விடைகளை இன்லாண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும். உரையின் மீது கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது. குறுக்கெழுத்து போட்டி, பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர், தபால் பெட்டி எண் 403, சென்னை 14. கூரியர் அல்லது வாரமலர் அட் தினமலர் .in என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம். போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் எண், வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக எழுதி அனுப்ப வேண்டும். இதெல்லாம் அனுப்பாமல் வெறும் பதிலை மட்டும் அனுப்புனீங்கன்னா அப்படியே தூக்கி சைடில் வச்சுருவாங்க. உங்களுக்கு பரிசு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதையும் சேர்த்து அனுப்புங்க. ஒருவேளை செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீடைல்ஸ்னால் இருந்தால் தான் வந்து அனுப்பி விடுவாங்க பரிசு தொகையை. அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிர்க்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.